பிரியமானவர்களே, யாத்திரம் 25 அதிகாரம் முதல் 9 வசனங்களை கடந்த ஒரு 15-16 நாட்களாக நாம் தியானித்து கொண்டிருக்கோம். தேவன் நம்மோடு கூட வாசம் பண்ண விரும்புகிறார். நாம் தேவனோடு நெருங்கி நடக்க வேண்டும் என்று இந்த தியான நாட்களை ஆரம்பித்தோம். தேவன் நமக்கு வெளிப்படுத்தினார், நான் உங்களோடு கூட வாசம் பண்ண விரும்புகிறேன். அதற்கு எனக்கு ஒரு அரசை, ஒரு சேம்பர் செய்ய ரெண்டு குறிப்புகளை சொன்னார். ஒன்று, நான் சொல்கிற மெட்டீரியலை வைத்து அந்த சேம்பரை நீங்கள் செய்யணும், அந்த அறையை நீங்கள் செய்யணும், அந்த டுவெல்லிங் பிளேஸ். நான் வாசம் பண்ணுறதுக்கு ஒரு அறை. பிரியமானவர்களே, நான் சொல்கிற மெட்டீரியலை யூஸ் பண்ணி செய்யணும். இந்த மெட்டீரியலெலாம் யூஸ் பண்ணி செய்யப்பட்ட ஒரு அறை பரலோகத்தில் இருக்குது. அந்த அறையை நான் உங்களுக்கு மாதிரியாக காட்டுறேன். அந்த அறையை பார்த்தீங்கன்னா, அந்த அறை இந்த மெட்டீரியல்லாம் வச்சு அந்த அறை செய்யப்பட்டிருக்கு. அதே மாடலில் நீங்கள் இந்த அறையை செய்யுங்கன்னு சொல்லிட்டு மோசேக்கு அவர் ஒரு மாடலை காட்டினார். அது நிழலாட்டமாக இருக்கு. பிரியமானவர்களே, நிஜமாக அது வந்து ஷேடோ, இது சப்ஸ்டன்ஸ். நமக்கு ஒரு மாதிரியை காண்பித்தார், பரலோகத்தில் உள்ள மாதிரி, பரலோகத்தில் உள்ள மாதிரி இயேசு கிறிஸ்து. அவரிடத்திலே காணப்பட்ட இந்த சுபாவங்கள், இந்த தன்மைகள் நம்மிடத்தில் காணப்படும்போது இயேசுவினிலே எப்படி அவர் வாசம் பண்ணினாரோ அதே போல் அவர் நம்மிலே வாசம் பண்ணுவார். இயேசுவிலே அவர் வாசம் பண்ணினது போல அவர் நம்மிலே வாசம் பண்ணுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. பிரியமானவர்களே, இயேசு நமக்கு ஒரு மாதிரி. ஆதாம் மண்ணினாலே உருவாக்கப்பட்டவன், மண்ணுக்குரியவன். நம்ம ஆதாமுடைய பிள்ளைகள்.
இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலே உருவாக்கப்பட்டபடியால் அவர் பரலோகத்துக்குரியவர். அவ்வளவுதான் வித்தியாசம். மரியாள் இடத்துல அங்கே தேவதூதன் சொல்லுவான், உனக்கு பிறப்பது பரிசுத்தமாயிருக்கும், உனக்கு பிறப்பது பரிசுத்தமாயிருக்கும். நாம் பிறப்பது அசுத்தமாயிருப்போம். அவர் பாவமே இல்லாதவர், ஆனால் மனுஷன். இது வேதத்தை தவிர ரெண்டு நாட்களை மட்டும் சொல்லிட்டு இருக்கு. ஏசு யாருங்கிறதுக்கு வேற யாருக்கும் பதில் கிடைக்காது. பிரியமானே, மற்றவர்களை தர்க்கம் பண்ணுவதற்காக இல்லை, இந்த சீடியை வாங்கிட்டு போய் மற்றவங்களுக்கு போட்டு காட்டி பாருங்க ஏசு யாருன்னு கேளுங்க என்று சொல்லுவதற்காக அல்ல. நீங்கள் அறிந்து கொண்டு நன்றாய் புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கு நீங்கள் விளக்கம், நீங்கள் முதல்ல படிக்கணும். அவர்கள் நம்ம இடரல் அடையக்கூடாது. எண்ணில் இடரல் அடா எண்ணில் இடரல் அடையாதவன் பாக்கியவன். எண்ணில் இடரல் அடையாதவன் பாக்கியவன். பிரியமானவர்கள், மாம்சத்தை நீ படிப்பா யோசித்து பார்த்தால் இடரல் அடைஞ்சிடும். இயேசு 40 நாள் உபவாசம் இருந்தார். தேவன் உபவாசம் இருப்பார், அவருக்கு பசி உண்டாயிட்டான். தேவனுக்கு பசி உண்டாகுமா? இயேசு ஒரு பிசாசு வந்து சோதித்தானா? தேவனை பிசாசு சோதிக்க முடியுமா? பிசாசு இயேசு ஒரு மலையின் மேல் கொண்டு போனானா? பிசாசு கூட்டு போகிற இடத்துக்கு தேவன் போவாரா? பிசாசு இயேசு ஒரு உப்பரியில் ஏற சொன்னானா? பிசாசால தேவனை உப்பரியில் ஏற்ற சொல்ல முடியுமா? இவர் தேவனா? பிரியமானவர்களே, இவர் ஒரு வார்த்தை சொன்னா குஷ்டரோகி சுஸ்தமாகிறான். இவர் மனுஷனா? இவரை பார்த்தோன்ன பேய்கள் நடுங்குகின்றன. இவர் மனுஷனா? பாடையை தொட்டு மரித்து போன வாலிபனை பார்த்து வாலிபனை எழுந்திருக்கிறாரு. அவன் எழுந்துறான். நம்ம ஒரு நாயை பார்த்து தூங்கிட்டு இருக்க நாயை பார்த்து எழுந்துருன்னா அது நம்மளோட எட்டி பார்த்து திரும்ப படுத்துக்குது. செத்து போன மனுஷனை பார்த்து வாலிபனை எழுந்துரு அப்படிங்கிற அவன் எழுந்துறான். இவர் மனுஷனா? இவர் தேவனா? இவர் மனுஷனா? உலகம் குழம்புது, உலகம் குழம்புது. பிரியமானவர்களே, திருக்குறானில் சொல்லியிருக்குதான், 2 நாளில் இயேசு பேசினார் என்று. இருக்கலாம், ஏன்னா எல்லாமே வேதத்தில் எழுதப்படவில்லை. யோவான் சொல்கிறார் எழுதன்னா இது பத்தாது அப்படிங்கிறார். அது உண்மையா பொய்யா என்பதை விட 2 நாளில் பேசின ஒரு குழந்தை மனுஷனாக இருக்க முடியுமா? மனுஷ பிறவியாக இருக்க முடியுமா? பிரியமானவர்களே, அவர் மண்ணுனாலே ஏதோ ஒன்றில் ஒரு குருவியை செஞ்சு சின்ன பையனாக இருக்கும்போதே அந்த குருவிக்கு உயிர் கொடுத்தார் அப்படின்னு திருக்குறானில் சொல்லியிருக்குது. இருக்கலாம். முகமது நபி அவர்கள் பொய் சொன்னார்கள் என்று நான் நினைக்கலை. அவருக்கு வெளிப்பட்டிருக்கு, காபிரியேல் தூதன் வெளிப்படுத்தினு தான் நம்புகிறாங்க. இருக்கலாம். அப்படி குரானில் இருக்குது என்று நம்புகிறவர்கள் அவரை மனிதனாக நினைக்க முடியுமா? எந்த மனுஷனாவது சின்ன பையனாக இருக்கும்போது மண்ணில் ஒரு குருவியை செஞ்சு அந்த குருவியை பறக்க விட்டுருக்கானா? பிரியமானவர்களே, இயேசு யார் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க.
அப்பெல்லாம் போய் ஏசு ரெண்டு வயசில் பேசியிருக்க மாட்டாருன்னு சொல்லாதீங்க. ரெண்டு வயசு ரெண்டு நாளில் பேசினா அவர் மனுஷனாக இருக்க முடியுமான்னு கேளுங்க. மண்ணில் ஒரு ஆதாமை செய்து அவனுக்கு உயிர் கொடுத்த தேவன் தானே. மண்ணில் ஒரு குருவியை செஞ்சு அந்த குருவியை பறக்க விட்டார், அவர் மனுஷனாக இருக்க முடியுமான்னு கேளுங்க. பிரியமானவர்களே, இயேசு நமக்கு மாதிரி, இயேசு நமக்கு மாதிரி. அவர் பரலோகத்தில் வந்த மாதிரி, மலையிலே காண்பிக்கப்பட்ட மாதிரி, அவர் தான் தேவன். இந்த இயேசு தேவன் என்று வேதம் சொல்லுது. யூதனா இந்த தோமா சொல்றான், என் தேவன்கிறான். ரோம போர் வீரன் நூற்றுக்கு அதிபதி சொல்றான், இவர் மெய்யாகவே தேவன்கிறான். இன்னொருத்தன் சொல்றான், அவர் தேவன் இல்லை மனுஷங்கிறான். இன்னொருத்தன் சொல்றான், இல்லை இல்லை தேவன் இல்லை தேவகுமாரன்கிறான். உங்களுக்கு அர்த்தர் அவர் எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறார்? பிரியமானவர்கள், நம்ம அவரை நம்பாவிட்டாலும் அவருடைய செய்கைகளே அது நம்ப வேண்டாமா? இயேசு கேட்டு பிரியமா, ரெண்டு வயசில் ரெண்டு நாளில் பேசினார்னு சொல்கிறோமே, மண்ணில் குருவி செஞ்சு பறக்க விட்டார்னு சொல்கிறோமே, அவர் யார் ஐயா? வேறு எந்த தீர்க்கதரிசியாவது செய்திருக்கிறானா? வேற எந்த நபியாவது செய்திருக்கிறாரா? கேள்வி வருது. பிரியமானவர்கள், நாங்கள் ஞானத்தை பேசுகிறோம். அதனால் அழிந்து போகிற உலக ஞானத்தை அல்ல, பரத்துக்குரிய ஞானத்தை பேசுகிறோம். இதை கேட்க நீங்கள் கொடுத்து வைத்திருக்கிறீர்கள். பிரியமானவர்கள், இந்த பரிசுத்த பொருள் ஒவ்வொன்றும், பொன், வெள்ளி, வெண்கலம், இளநீல நூல், சிவப்பு நூல், இரத்தாம்பர நூல், மெல்லிய பஞ்சு நூல், வெள்ளாட்டு மயிர், ஒவ்வொன்றும் தகசத்தோல், சிவப்பு தேர்ந்த ஆட்டுக்கடாத்தோல், ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் இயேசுவை காட்டுகிறது. அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் என்று கற்றுக்கொள்ளு. சீத்தி மரத்தை குறித்து படிக்க ஆரம்பித்தோம். பிரியமானவர்களே, வனாந்தரத்தில் அந்த ஆசிரிப்பு கூடாரத்துக்கு ஸ்ட்ரக்சர் கொடுக்கிறது, அதை நிமிர்ந்து நிற்க பண்ணுகிறது சீத்தி மரம் தான். சீத்தி மரம் இல்லைன்னா அது கொலாப்ஸ் ஆகிடும். சீத்தி மரம் இல்லை என்றால் அது கொலாப்ஸ் ஆகிடும். பிரியமானவர்களே, சீத்தி மரம் தான் அதை நிமிர்ந்து நிற்க பண்ணுது. அங்கே உள்ள எல்லா தட்டுமுட்டு சாமான்களும், மூன்று பொருட்களை தவிர, எல்லாம் சீத்தி மரத்தாலேயே செய்யப்பட்டது. பலிபீடம், சமூக தப்ப வைக்கிற மேஜை, தூப பீடம், உடன்படிக்கை பெட்டி, அதற்கு மேலே இருக்கிற கிருபாசனம், எல்லாம் சீத்தி மரத்தினால செய்யப்பட்டது. அந்த வெண்கலை தொட்டி, பெண்கள் கொடுத்த தர்ப்பணம் என்று சொல்லுகிற பாலிஷ்ட் பிராஸ், அவங்க முகம் பார்க்கிற கண்ணாடியாக உபயோகித்த அந்த வெண்கலத்தால் செய்யப்பட்டது. குத்துவிளக்கும் கேருபீன்களும் அடித்த பசும்பண்ணினால், பசும்பன் தகடு எடுத்து அடித்து 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 உருக்கியது, அடிப்பு வேலையாக செய்யப்பட்டது. இது எல்லாமே சீத்தி மரம் தான். பிரியமானவர்களே, இந்த சீத்தி மரம் தேவன் மனிதனாக வெளிப்பட்ட அந்த அவருடைய மனுஷகுமாரனை காட்டுகிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து இன்றைக்கு எப்படி இருக்கார்? அவர் மனுஷனாக இருக்காரா தேவனாக இருக்காரா? எப்படி நினைக்கிறீங்க? தேவனாக இருக்கிறாரு. ஒரு இடத்துல இருக்கும், தேவனுக்கும் மனுஷனுக்கும்
மத்தியஸ்தராகிய கிறிஸ்து என்னும் மனுஷன் மூலமாக. இன்றைக்கும் தேவனுக்கும் மனுஷருக்கும் இடையில மத்தியஸ்தராக இருக்கிற அவரை யாரும் வந்து அவர் மனுஷன் மனுஷன்லாம் சொல்ல வேண்டாம். பைபிளில் மனுஷனாகிய கிறிஸ்து அப்படின்னு இருக்கும், மேன் கிரைஸ்ட். தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தராகிய கிறிஸ்து என்னும் மனுஷன். பிரியமானவர்களை, யாரோ வந்து அவர் மனுஷன் மனுஷன்லாம் சொல்கிறனால அவர் மனுஷன் இல்லை. நம்ம கஷ்டப்பட்டு இல்லை இல்லை, அவர் தேவன் 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 சொல்ல வேண்டாம். வேதமே அவர் மனுஷன் சொல்லுது. வேதத்தில் அவர் மனுஷன் சொல்லியிருக்கேன் மனுஷன் சொல்லியிருக்கேன்னா, அதே வேதத்தில் அவரை தேவன் சொல்லியிருக்கு. எல்லாவற்றுக்கும் மேலான தேவன் அவரை சொல்லியிருக்கு. பிரியமானவர்களே, பெரிய மேடை போட்டு ஏசு மனுஷன் ஏசு மனுஷன்லாம் கத்த வேண்டாம். பைபிள் நம்ம வச்சிருக்க பைபிள்லேயே ஏசு மனுஷன் போட்டிருக்கு. ஏசுவே நான் மனுஷகுமாரன் சொன்னார். அதே வேதத்தில் அந்த வேதத்தில் அதை நம்புறவங்களால அதே வேதத்தில் அவர் தேவகுமாரன் சொல்லியிருக்க அதே நம்ப முடியல. அப்படி ஆனால் அவர்களுக்குள்ளே கிரியை செய்கிறது வஞ்சிக்கிறாவி. தாங்க எதை நம்பணுமோ அதை மாத்திரம் எடுத்துக்குவாங்க, அதை மாத்திரம் எடுத்துக்குவாங்க. எந்த வேதத்தில் அவர் அவர் வேதத்தில் மனுஷன் சொல்லி நம்புறல்ல, வேதத்தில் அவர் மனுஷன் சொல்லியிருக்க அவர் மனுஷன் நம்புறல்ல, வேதம் சொல்கிறத நம்புறல்ல. நமக்கு ஒரு அறிவு வேணும் இல்லையா, அந்த வேதத்தில் கோட் பண்ணுற. அவர் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணார், அதனால் அவர் மனுஷன் தான். தேவனை நோக்கி அவர் ஜெபம் பண்ணார், தேவன் ஒருத்தர் இருந்தார், இவர் இங்கேருந்து தேவன் நோக்கி ஜெபம் பண்ணார், அவர் மனுஷன்தான் மனுஷன்தான் பைபிள் இருந்தான்னு கோட் பண்ணுற. அந்த பைபிள் அதை நம்புகிற ஒன்னால் அவர் தேவன் சொல்லியிருக்கதைய நம்ப முடியலை. அந்த பாலகன் வல்லமையில தேவன் சொல்லியிருக்கேன் நம்ப முடியலை. அப்போ உனக்கு இருக்கிறது நம்பிக்கை இல்லை, உனக்கு இருக்கிறது எல்லாம் அல்ல, இறைவன் மேல் உள்ள அறிவு அல்ல, உன்னுடைய மனுஷியம். நீ விரும்புகிறத பைபிளிலிருந்து கோட் பண்ணுற, அது உன்னுடைய அறிவு. அந்த இயேசு தேவனாகவும் இருக்க முடியும் மனிதனாகவும் இருக்க முடியும், எல்லாம் அல்ல, இறைவனால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று உன்னால் நம்ப முடியலை. நீ இறை நம்பிக்கை இல்லாதவன், இறை நம்பிக்கை உள்ளவனாக உன்னை ஏமாற்றி கொள்ளுகிறாய். நீ இறை நம்பிக்கை இல்லாதவன், இறை நம்பிக்கை உள்ளவனாக உன்னை ஏமாற்றி கொள்ளுகிறாய். எந்த வேதாகமத்திலே அவரை மனுஷன் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறது. மனிதனுக்கும் தேவனுக்கும் மத்தியஸ்தராக இருக்கிற கிறிஸ்து என்னும் மனுஷன். 1 தீமோத்தேயு 2:5 தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே, எல்லாருக்கும் மீட்கும் பொருளாக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. ஏங்க இதுக்கு போட்டு பெரிய மீட்டிங் போட்டு இயேசு மனுஷன் கேட்ட வசனம் சொல்லித்தார். மனுஷன் மனுஷன் இயேசுவை சொல்கிறதுக்கு ரொம்பலாம் ஆராய்ச்சி பண்ணவானா, வசனம் இருக்கு. பாவமாக இருக்கு அவங்கள பார்த்தா. பைபிளில் இயேசுவை மனுஷகுமாரன் சொன்னதை நம்புவாங்களாம், அதே பைபிளில் இயேசுவை தேவகுமாரன் சொன்னதை நம்ப மாட்டாங்களாம். அவங்க பைபிளை நம்பலை. மண்ணிலிருந்து மனுஷனை படைக்க முடியும்னு நம்புவாங்களாம், பரிசுத்த ஆவியானவர் தேவனே மனுஷனாக முடியும்னு நம்ப மாட்டாங்களாம். அப்போ இறைவனை இவங்க நம்பிக்கையெல்லாம் இறைவனை இவங்க அறிவுக்குள்ளே கொண்டு வர்றாங்க, இறைவனை ஒரு லிமிட்டுக்குள்ளே கொண்டு வர்றாங்க. இறைவனால் மண்ணிலிருந்து மனுஷனாக உருவாக்க முடியும், அவங்களுக்கு இறைவனே மனுஷனாக வர முடியாதுங்க. பாவமாக இருக்கு. தங்களே ஞானிகளாக எண்ணிக்கொள்ளுகிறவர், இறைவனை மட்டுப்படுத்துகிறவர். எல்லாம் வல்ல இறைவனால் மண்ணிலிருந்து மனிதனை உண்டாக்க முடியுமே, ஆனால் அது இறைவனே மனிதராக முடியாது என்று நினைப்பது இறை நம்பிக்கை இல்லை என்ற அர்த்தம். இருக்கட்டும் பிரியமானவர், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இதுதான் அந்த சீத்தி மரம், இயேசு கிறிஸ்துவினுடைய
மனித பிறப்பு. இயேசு கிறிஸ்துவினுடைய மனித பிறப்பு தான் அந்த ஸ்ட்ரக்சர். இயேசு வெறும் தேவ பிறவியாக மாத்திரம் இருப்ப, தேவனாக மாத்திரம் இருப்பார் என்றால் அவர் தேவன், நான் மனுஷன், அவ்வளோதான். நம்மை போல சோதிக்கப்பட்டார், நம்மை போல பசியாக இருந்தார். இந்த சித்தி மரம் ரொம்ப லேசாக எடுத்து முடிக்க முடியலை. பிரியமானவர்கள், தேவதாறு விருட்சம், கேதுரு விருட்சம், புன்னை மரம், அப்படி ஒரு விசேஷித்த மரம் அல்ல. முதலாவது உள்ள கேரக்டர், இந்த மரம் வனாந்திரத்தில் மாத்திரம்தான் இருக்கும். இது வனாந்திரத்தில் இருக்கிற மரம். வனாந்திரத்தில் இருக்கிற மரத்தை ஆசரிப்பு கூட அவர் செய்யும்படியாக வெட்டி கொண்டு வருகிறார். பிரியமானவர்கள், இயேசு கிறிஸ்து பரலோகத்தை விட்டு இந்த பூலோகத்தில் வந்த அவருடைய மனித வாழ்க்கையை அது காட்டுகிறது. அந்த மனித வாழ்க்கையை மாத்திரமல்ல, நமக்கு ஒரு பாடமாக, நாம் இந்த உலகத்தில் வனாந்திர யாத்திரை பண்ணி கொண்டிருக்கோம். இந்த உலகத்தில் பெரிய அரண்மனை இருந்தாலும் நாம் இந்த உலகத்தில் பரதேசிகளாக தான் அந்த அரண்மனையில் கூட தங்கும். தாவீது ராஜா அவ்வளோ பெரிய அரண்மனையை கட்டினான், காட்டில் வனாந்தரத்தில். பிரியமானவர்களை, குகையிலெல்லாம் படுத்து தூங்கினவன், சுயதேசம் இல்லாமல் சுற்றி அலைஞ்சவன். இன்றைக்கு அரண்மனையில் இருக்கும்போது கூட அவனுக்கு ஒரு வார்த்தை வருகிறது, நான் பரதேசியாய் தங்குகிற வீட்டில் உம்முடைய பிரமாணங்கள் எனக்கு கீதங்களாய். நாம் இந்த உலகத்தில் இருந்தால் இந்த உலகத்தார் அல்ல. எகிப்திலிருந்து புறப்பட்ட ஜனங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்கு போகும்போது வனாந்திரத்தின் வழியாக போனார்கள். ஒரு வனாந்திர வாழ்க்கை அவர்களுக்கு இருந்தது. இந்த வனாந்திரத்தில் தான் தேவன் அவர்களை அதிசயங்களை காண பண்ணினார். இந்த வனாந்திர யாத்திரையை தொடங்கும் போது தான் செங்கடல் ரெண்டாய் பிரியுது. இந்த வனாந்திர யாத்திரையில தான் கசந்த மாறா மதுரமாகுது. இந்த வனாந்திர யாத்திரையிலே தான் நெருக்கத்தின் மத்தியிலேயும் கர்த்தர் வைத்திருந்த, பிரியமானவர்களே, ஏலியும் பேரிட்ச மரங்களையும் ஏலியும் இந்த பன்னீர் ஊற்றுகளையும் நாம் பார்க்க முடிகிறது. நல்ல தண்ணி தர்றார். வனாந்திரத்திலையும் ஒரு யோயாசிஸ், நமக்காக தேவன் நல்ல தண்ணீர் வைத்திருக்கிறார். வனாந்திரத்தில் கோதுமை இல்லை, வார்கோதுமையும் இல்லை, திராட்சை பழமும் இல்லை, அத்திப்பழமும் இல்லை, ஒலிவ எண்ணெய் இல்லை. பிரியமானவர், ஆனாலும் நன்மை குறைபட விடலை. நம்முடைய முற்பிதாக்கள் அறியாத தூதரின் மன்னாவினால போஷிக்கிறார். வஸ்திரம் பழையதா போக மாட்டேங்குது. பாதரட்சியின் வார் அருந்து போகலை 40 வருஷமா. கண்மலையிலிருந்து தண்ணீர் வருது. பகலிலே ஒரு மேக ஸ்தம்பம் அந்த வெயில் தாக்காதபடி காக்குது. இரவிலே அக்னி ஸ்தம்பம், தேளும் பாம்பும் உள்ள அந்த வனாந்தரத்தில். தேளும் வரல, பாம்பும் வரல, நரியும் வரல, ஊழலுகிற கோட்டான் குஞ்சு கூட வர முடியாது. ஒரு ஃபயர் பில்லர், எந்த விஷ ஜந்தும் கிட்ட வரல, பெரிய ப்ரொட்டெக்ஷன். பகலில் வெயிலாகில், இரவில் நிலவாகிலும் சேதப்படுத்தலை. ஒருவன் ஆகிலும் அவர்கள் வியாதிப்பட்டவன் இல்லை, ஒருவன் ஆகிலும் பலவீனப்படலை. அவிசுவாசத்தினாலே பட்டு விழுந்தார்களே ஒழிய,
இயற்கையாக விடலை. மோவா வருகிறார், யோர்தான் ரெண்டு பக்கம் கரை புரண்டு ஓடுது. கர்த்தர் வழியை திறந்து தருகிறார். எரியோ கோட்டை விழுது, ஒரு யாத்திரை இருக்கு, இன்பமான யாத்திரை, அதிசயங்களை காண பண்ணுகிற யாத்திரை. ஒருவேளை வீடு இல்லாமல் இருக்கலாம், கோதுமை வார்கோதுமை இல்லாமல் இருக்கலாம், நன்மை குறையப்படாது. புதிய புதிய வஸ்திரம் கிடைக்காம இருக்கலாம், அற்புதம், இருக்கிற வஸ்திரம் பழசா போகாது. பிரியமானவர்களே, இயேசு பரலோகம் விட்டு இந்த பூலோகம் வந்து நம்மோடு கூட வண்ணாந்திரத்தில் நடந்தவர். வேதத்தில் வண்ணாந்திரம் என்பது வறட்சியும் பாலைவனமும் அல்ல, தனிமை. பிரியமானவர்கள், நமக்கும் கர்த்தர் ஒரு வனாந்தர வாழ்க்கையை வைத்திருக்கிறார். அந்த வனாந்தர வாழ்க்கையில தான் இந்த ஸ்ட்ரக்சரே உருவாகுது. வனாந்தர வாழ்க்கையில் சோர்ந்து போகக்கூடாது. இன்ப காணான் விரைந்து ஏறுகிறோம். பிரியமானவர்கள், கசந்த மாறா நம்ம சோர்வடைய பண்ணும், ஆனால் அது மதுரமாகும். அமலைக்கர் எதிர்த்து நிற்பான், சோர்வாக இருக்கும், ஆனால் அது மதுரமாகும், ஜெயம் கிடைக்கும். இறைச்சி இல்லை, ஆனால் பசியினால் வருந்த விட மாட்டான். நம்முடைய முற்பிதாக்கள் அறியாத மன்னாவினாலே போஷிப்பான். பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இந்த சீத்தி மரம் நமக்கு இந்த பூமியில் இருக்கிற ஒரு வனாந்தர வாழ்க்கையை காட்டு. ஒன்றுமில்லை கைவிடப்பட்டு போவதில்லை, ஒன்றுமில்லை கைவிடப்பட்டு போவதில்லை. சொல்லிக்கொண்டே போகலாம். இரண்டாவதாக, இந்த சீத்தி மரம் ஒரு முள்ளால் நிறைந்த மரம். இது நம்முடைய மனுஷ வாழ்க்கையை காட்டுகிறது. மனுஷராகிய நமக்கு இந்த உலகத்தில் பாடுகள், கஷ்டங்கள், நம்மளும் மற்றவர்களை வேதனைப்படுத்துகிற முள்ளாக இருக்கிறோம். நம்மள முள் இருக்கு. பிரியமானவர்கள், இந்த முள்ளுகள் உள்ள இந்த மரத்தை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அந்த முள்ளெல்லாம் எடுக்கிறார், அந்த பட்டையை உரிக்கிறார், தான் விரும்புகிற சைஸுக்கு வெட்டி எடுக்கிறார். ஒரு துண்டை உடன்படிக்கை பெட்டி பலகையாக உபயோகிக்கிறார், மகாபரிசுத்த ஸ்தலத்தில் கொண்டு வைக்கிறார். இன்னொரு துண்டில் சமூக தப்பம் வைக்கிற மேஜை செய்கிறார், தூபபீடம் செய்கிறார், பரிசுத்த ஸ்தலத்தில் வைக்கிறார். ஒரே மரம்தான், இன்னொரு துண்டை எடுத்து பலிபீடம் செய்கிறார், பிரகாரத்தில் வைக்கிறார். வருத்தப்படக்கூடாது. தூபபீடம் செய்கிறதற்காக பயன்படுத்திய அதே சீத்தி மர துண்டை பொண்ணுனால மூடுறார், பொண்ணுனால மூடுறார். பலிபீடம் செய்வதற்காக அவர் பயன்படுத்திய அதே சீத்தி மர துண்டை வெண்கலத்தால் மூடுறார். ஒரே சீத்தி மர துண்டு தான். பொன்னினால் மூடினதுனால பார்வைக்கு அந்த மகிமை வேறு,
வெண்கலத்தால் மூடினதினால தோற்றத்தின்படி மகிமை வேறு. ஆனால் தேவனுடைய பார்வையில் பலிபீடத்தினுடைய பர்பஸ் வேறு, தூப பீடத்தினுடைய பர்பஸ் வேறு. பலிபீடத்தில் வர்ற அக்னி அத்தாழல் அந்த வெப்பம் வேறு, தூப பீடத்தில் வெறும் எரிகிற தாழல் கரி நெருப்பு. அது தீ பற்றி கூட எரியாது, வந்து தன்னதெல்லாம் இருக்கும். அதில் வெண்கலம் வைக்க, வெள்ளி பொன் வைக்கலாம். பலிபீடத்தில் பொண்ணை வச்சா பொண்ணு உருகிடும். பலிமிருகம் எரியறதுக்குல பொண்ணு உருகி பொண்ணு இல்லாமல் போயிடும். இந்த சீத்தி மரம், ஐயோ நாங்கள் ரெண்டும் ஒரே மரத்தில் இருந்தோம், ஒருத்தரை வெட்டி கொண்டு போய் பொண்ணாக வச்சுட்டு பொண்ணால் மூடிட்டார், ஒருத்தரை வெட்டி எடுத்து வெண்கலத்தால் முடித்தாரே அப்படின்னு அழக்கூடாது. இந்த ரெண்டு மரமும் சண்டை போட முடியாது. உனக்கு மாத்திரம் பொண்ணு, எனக்கு மாத்திரம் வெண்கலமா? பிரியமானவர்கள், ஒரு துண்டை வெட்டி எடுத்து அவர் பிரசங்கம் பண்ண வைப்பார். ஒரு துண்டை வெட்டி எடுத்து பாட்டு பாட வைப்பார். ஒரு துண்டை வெட்டி எடுத்து மியூசிக் வாசிக்க வைப்பார். ஒரு துண்டை வெட்டி எடுத்து இந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ண வைப்பார். ஒரு துண்டை வெட்டி எடுத்து பாய்பட வைப்பார். அது அவருடைய காரியம். என்ன பொன்னால் மூடிட்டாங்க, அவங்கள வெங்கலத்தை வெங்கலத்தால் மூடி இருக்காங்களே நாளாது. பிரியமானவர்களே, ஒரு தச்சன் ஒரு மரத்தில் இந்த மாட்டுக்கு வைக்கோல்லாம் போடுறதுக்கு ஒரு சின்ன அணை அடித்தாங்க. அணை முன்னணை முன்னணைங்க. நீங்கள் இந்த கிறிஸ்மஸ் சம்மந்தமாக நீங்கள் படங்களும் போய் முன் அணைங்கிறது நீங்கள் பார்க்குற மாதிரி சும்மா ஒரு பெட்டியில் வைக்கோல்லாம் போட்டு அதில் ஏசுவை கிடச்சிருக்கு, அது முன்னணை இல்லை. முன் அணைங்கிறது கிராமத்துலேருந்து ஊர்லேருந்து வந்தவங்களுக்கு தெரியும். மாடு கட்டியிருக்கிற இடத்துல ஒரு சின்ன வேலி இந்த மாதிரி போட்டிருக்கோம்ல, இந்த மாதிரி ஃபென்ஸு. இது ரொம்ப உயரமாக இருக்குது, ஒரு அடி உயரத்தில், ஒன்றரை அடி உயரத்தில் கிட்டத்தட்ட இதே மாதிரி. ஆனால் இவ்வளோ அழகாக இல்லை, ஒரு ஃபென்ஸ் அடிச்சிருப்பாங்க. அந்த ஃபென்ஸுக்குள்ளே தான் வைக்கோல போடுவாங்க. அந்த ஃபென்ஸில் ஒரு பாத்திரத்தில் இல்லைன்னா ஒரு தொட்டியில் அந்த மாட்டுக்கான கஞ்சியை வைப்பாங்க. அந்த மாட்டை பக்கத்தில் கட்டியிருப்பாங்க. இந்த மாடு அந்த வைக்கோல சாப்பிடும். ஏன் தெரியுமா? ஏன் அப்படி ஒரு அணையில் வைக்கிறாங்கன்னு, இல்லைன்னா அது அந்த வைக்கோல அந்த இடம் முழுசும் சிந்தி போட்டுரும், அந்த மாடு அந்த பாத்திரத்தை கவுத்து அந்த கஞ்சி எல்லாம் வீணாக போயிடும். நல்ல மாடு வளர்க்குறவங்க பழைய கஞ்சி ராத்திரியே மாட்டுக்காக பருத்தி கொட்டையை நல்லா ஊற வச்சு அதை ப்ராசஸ் பண்ணி ஆட்டி அவங்க மாடை நேசிக்கிறவங்க, நல்ல பால் கறக்கும். இது பழைய கஞ்சி எங்கேயாவது நாலு பேர்ட்ட கஞ்சை வாங்கி ஊற்றிட்டு போகிறேன், பாவம் அந்த மாடு. இவ்வளோ ப்ராசஸ் பண்ண அந்த பருத்தி கொட்டை பால் கெட்டு போயிடப்படாது, கொட்டிடப்படாது. அதுக்காக ஒரு அணை வைப்பேன், அதுதான் முன்னணை. முன்னால் இருக்க ஒரு அணை, அதில் அந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு கொஞ்சம் வைக்கல வைக்கல போட்டு அந்த பிள்ளைய படுக்க வச்சுருக்குறேன். நீங்கள் நினைக்கும் போது அழகாக ஒரு இந்த அம்மாவுக்கு ஒரு உட்கார்றதுக்கு ஒரு இடம், அந்த ஐயா பக்கத்தில் நிற்கார், அழகாக ஒரு சின்ன பெட்டி அதில் வைக்கோலிக்கெல்லாம் போட்டு. இதெல்லாம் சும்மா கற்பனை படம். பிரியமானவர்களே, ஒரு கார்பெண்டர் என்ன பண்ணான்னா, ஒரு முன் அணை அடித்தாங்க. ஏசு பாலனை அதில் படுக்க வச்சாங்க. பிறகு ஒரு கொஞ்ச நாள் கழித்து, ஒரு 30 வருஷம் கழித்து ஒரு போட் செய்தான்.
ஒரு மர போட்டு, அது எந்த போட்னா நீங்க ரொம்ப அழகாலாம் இருந்திருக்காது. அந்த போட்லையும் இயேசு உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணார். பிரியமானவர்கள், இன்னும் ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு அவனை ரோமர்கள் கூப்பிட்டு ரெண்டு மரத்தை சேர்த்து வச்சு ஆணி அடித்து ஒரு சிலுவை செய்ப்பானாங்களாம். அந்த சிலுவை செஞ்சாங்க. அந்த சிலுவையிலையும் இயேசு படுத்தார். அவனுக்கு ஒரு ஞானோதயம் வந்துச்சான். நான் செஞ்ச கிரேட்லையும் இயேசு இருந்தார், நான் செய்த போட்லையும் இயேசு இருந்தார், நான் செய்த கிராஸ்லையும் இயேசு இருந்தார். பிரியமானவர், உன் வாழ்க்கையில் சாதாரண சித்தி மரம் கிரேட்ல இருக்கலாம், கிராஸா இருக்கலாம், ஒருவேளை போட்டா இருக்கலாம். இயேசு அதை பயன்படுத்து. நீ இப்ப உடன்படிக்கை பெட்டியா இருக்கியா, மகா பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கியா, இல்ல அதுக்கு மேல கிருபாசனமா இருக்கியா, உன் மேலதான் ரத்தம் தெளிச்சிருக்காங்களா, இல்ல வெறும் பலிபீடத்துல இருக்கிற சித்தி மரமா, இல்ல சைட்ல இருக்கிற போர்டா என்று நீ நினைக்காது. இது ஒரு முள்ளு மரம், இது ஒரு ரொம்ப ஆழமான படம். அந்த முள்ளு மரத்தை கொண்டு வந்து அந்த முள்ளெல்லாம் அகற்றி அந்த பட்டையெல்லாம் உரித்து அவர் குறித்த அளவின்படி, உடன்படிக்கை பெட்டிக்கு வேறு அளவு, பலிபீடத்துக்கு வேறு அளவு, அந்த போர்டு ஒவ்வொன்றுக்கும் வெவ்வேறு அளவு. பிரியமான போர்டெல்லாம் ஒரே அளவு, ஒன்றரை முளை அகலம், பத்து முளை உயரம், ஒன்றரை முளை அகலம், ஒரே சைஸ் எல்லா போர்டும். பலிபீடம் ஒரு வேறு சைஸ், பிரசங்க சமூக தப்பம் வைக்கிற மேஜை வேறு சைஸ். கர்த்தர் அவர் விரும்புகிற சைஸில் ஒன்று வெட்டுவார், அவருடைய பர்பஸ் படி ஒன்று ஷேப் பண்ணுவார். எல்லாம் ஒரே சீத்தி மரம், முள்ளு மாத்திரம் பிடுங்கப்பட்டிருக்கும், பட்டை உரிக்கப்பட்டிருக்கும். அவர் வெட்டுகிறதற்கு இடம் கொடுக்கும். அவற்றை போய் என்னை வலிபீடமாக்கும், என்னை தூபபீடமாக்கும், நான் சமூகத்தப்ப மேசையாக இருக்கணும் அப்படிலாம் சொல்லக்கூடாது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இந்த மரத்துக்கு ஒரு சுவை உண்டு. சீத்தி மரம் ரொம்ப கசப்பா இருக்கும், பிட்ட. நம்ம வாழ்க்கையில கசப்புகள் இருக்கலாம், கசந்த மாறா நம்மை கலக்கலாம். கசப்பு வேண்டான்னு சொல்லிடாது. இன்னைக்கு நிறைய பேர் டயபெட்டிஸ்ல கஷ்டப்படுற காரணமே, முக்கியமான காரணம் கசப்பு வேண்டாங்கிறனால. கசப்பு வேண்டாம் கசப்பு வேண்டான்னு சொன்னால் நீங்கள் ஸ்வீட் பீப்புள் கிளப்பில் சேர்ந்துருவீங்க. ஸ்வீட் பீப்புள் கிளப்னா தெரியுமா, ரொம்ப ஸ்வீட்டான பீப்புள். ஸ்வீட் பீப்புள் கிளப்னா என்னது தெரியாது உங்களுக்கு? சர்க்கரை வியாதி உள்ளவங்க கிளப்புன்னு அர்த்தம், ரொம்ப ஸ்வீட் பீப்புள் அவங்களுக்கு. காரணம் என்ன? ஒரு காரணம், தேவையான கசப்பு இல்லாததுனால. பேங்க்ரியா என்று சொல்லுகிற கணையம், அதனால தான் நமக்கு சுகரு, டயபெட்டிஸு என்றெல்லாம் முந்தி சொன்னாங்க. இதுக்கும் பாகைக்காக்கும் சம்மந்தம் இல்லை, வெந்தயத்துக்கும் சம்மந்தம் இல்லை. பேங்க்ரியா சரியாக ஒர்க் பண்ணல தான் நமக்கு டயபெட்டிஸ்னாங்க. ஆனால் இப்போது மீண்டும் சொல்கிறாங்க, இல்லை இல்லை கசப்பு வேணும், நல்ல கசப்பான பிளாக் காஃபி. அன்றைக்கு ஒரு நூலில் வாசித்தேன், பிளாக் காஃபி குடித்தா டயபெட்டிஸ் குணமாயிருங்க. அப்புறம் அதனுடைய சைடு எஃபெக்ட் என்னன்னு என்ற கேட்காதீங்க.
நான் சொல்ல லைக் காஃபி நிறைய பிளாக் காஃபி குடிக்க ஆரம்பிச்சிடுறேன். நான் பிளாக் காஃபி தான் குடிக்கிறேன், எனக்கு இஷ்டம் அது. பிரியமானவர்களே, கசப்பு என்பது எப்போதும் நமக்கு வேண்டப்படாத ஒரு தன்மை. வெள்ளை போலும் கசப்பாக தான் இருக்கும். இயேசுக்கு கிஃப்டாக கொடுத்தவங்க கசப்பான் நம்மன்னா ஸ்வீட் வாங்கிட்டு போவோம். ஒருத்தர் யாரை பார்க்க போனால் ஸ்வீட் வாங்கிட்டு போவோம். அவன் வெள்ளை போலம் வாங்கிட்டு வந்திருக்கான், வெள்ளை போலம் கசப்பாக இருக்கும். பிரியமானவர்கள், கசப்பு கொடுக்க மாட்டேன். கசப்பு கொடுத்தா கெடுதினு எனக்கு கசப்பு, அந்த மரம் கசப்பு. நிறைய தமிழில் சொல்லுவாங்க அறுசுவை அறுசுவைம்பாங்க. அறுசுவை எத்தனை பேருக்கு தெரியும்? அறுசுவை என்னன்னு எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லுங்க பார்க்கலாம் வேகமாக. புளிப்பு, இனிப்பு, துவர்ப்பு, எரிப்பு, காரத்துக்கு எரிப்பு, துவர்ப்பு, உப்பு. உப்பு விட்டீங்க, உப்புன்னு சொல்ல மாட்டாங்க, உவர்ப்பு. பிரியமானவர்களே, எல்லாம் பூப்புன்னு ஆறு சுவை. இந்த ஆறு சுவையும் தேவை. இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு, உவர்ப்பு, எரிப்பு, கசப்பு. அப்படி ஸ்பீடாக சொல்ல வேணா, இந்த ஆறு சுவையும் நமக்கு வேணுமா? அதில் இந்த சீத்தி மரம் கசப்பு சுவை உடையது. இந்த கசப்பு சுவை இருக்கிறனால பிரியமானவர்களே, இந்த கசப்பு சுவை இருக்கிற மரத்தில் சில தட்டுமுட்டு ஜாமான் செய்வாங்க எங்கள் ஊர்லெல்லாம். என்ன மரம்? வேப்ப மரம். வேப்ப மரத்தில் ஒரு பொருள் செஞ்சோம்னா ஒரு பெரிய அதில் ஒரு நன்மை இருக்குது. என்ன நன்மை? பூச்சி அரிக்கவே அரிக்காது. வேப்ப மரத்தில் பூச்சி அரிக்குமோ அரிக்காதோ வரலாற்றில் உள்ள ஒரு உண்மை. இதை இன்றைக்கு அக்காசியா வுட்டுன்னு சொல்கிறாங்க. சித்தி மரத்துக்கு இப்போ உள்ள பேர் அக்காசியா வுட்டு. பிரியமானவர்களே, இந்த அக்காசியா வுட்டை பூச்சி அரிக்கவே அரிக்காது. இந்த வீட்டு சீக்கிரம் கெட்டு போகவே கெட்டு போகாது. அந்த நாட்களில் எகிப்தில் மம்மி, மம்மினா யார்? அம்மாவா? அடப்பா. மம்மினா பதமாக்கப்பட்ட பணம். மம்மினா அம்மான்னு சொல்லிடாதீங்க. பதமாக்கப்பட்ட பணத்தை இந்த அக்காசியா வுட்டு இந்த சீத்தி மரத்தில் தான் வச்சுருந்துருக்குறாங்க. நீ டீக்கில் வச்சாலும் சரி, மெக்கோனியில் வச்சாலும் சரி, இல்லை மைக்ரோவனில் வச்சாலும் சரி, ஒன்றும் தாக்கு பிடிக்காது. இத்தனை ஆண்டுகளாகி அந்த மரம் உழுக்காமல் இருந்துச்சுன்னா அது காரணம் அந்த அக்காசியா வுட்டில் எந்த நிலையிலையும் கெட்டு போகாத தன்மை உள்ளது. இன்னும் அழகான மரத்தை உபயோகிச்சிருக்கு. நம்ம வாழ்க்கையில் இந்த கசப்பு இருக்குமானா, இந்த சீத்தியம் இருக்குமானா, எந்த பூச்சியும் நம்மளை அரிக்க முடியாது. விட்டில் பூச்சி நெருங்காது. பிரியமானவர்கள், சிலவில் நான் சொல்கிறது உங்களுக்கு போர் அடிக்கும். ஆகுனா இப்போ சுந்தரம் மேலேனா சாரான ஒரு ஜிம்மை விட்டா ஜெரும்பேன். என்ன நடத்தினவனு தான் எனக்கு சொல்ல தெரியும். உங்களை பேக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் பேச விட்டா பாஸ்டர் பாஸ்டர் பாஸ்டருங்கிறீங்க. இப்போ நான் சொல்லாமல் இருப்பேன்னா ஒன்றரை மணி நேரம் பிரசங்கத்தில் சாரானவர் சொல்லுவாங்க, நீ நெருப்பாக இருந்தனா விட்டில் பூச்சி நெருங்குமா அப்படின்னு கேட்பேன். 18 வயசில் ரட்சிக்கப்பட்டாங்க. வயதான நாட்களிலேயே அவங்க பார்ப்பதற்கு உலக பிரகாரமாக அழகு என்று சொல்லுகிற ஒரு அழகு அவங்களுக்கு உண்டு. கண்டிப்பாக இளம் வயதில் ரொம்ப அழகாக இருந்திருப்பாங்க. பிரியமானவர்களே, எம்இஎஸ்ல டிஎன்பி சொல்கிறோமே, இபி எலக்ட்ரிசிட்டி போர்டில் வேலை பார்த்தாங்க. 18 வயசுலேயே அவங்க இந்த சர்வீஸ் கமிஷன் எழுதி வேலை கிடச்சிடுச்சு. உலக பிரகாரம் வேலையாக இருந்தாங்கன்னா அதில் பெரிய செக்ரட்டரி ஆகி ரிட்டையர்ட் ஆகிருப்பாங்க, சாதாரணமாக இருப்பாங்க. 18 வயசில் கிளார்க்காக சேர்ந்தவங்க.
பிரியமானவர்களே, அப்போல்லாம் பஸ்ஸுக்கு க்யூவில் நிற்பாங்களாம், இவங்க போகும்போதே ஜோமெண்ட்டு போவாங்களாம், பெரிய க்யூவாக இருக்கணும் ஆண்டவர், பெரிய க்யூவாக இருக்கணும் ஆண்டவர், பெரிய க்யூவாக இருக்கணும்னு ஜோமெண்ட்டே போவாங்களாம். பெரிய க்யூ நினச்சோன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. முதல்ல நிற்கிற ஆள்கிட்ட இருந்து கடைசியில் நிற்கிற ஆள் வரைக்கும் ஆண்களோ பெண்களோ வாலிபர்களோ பெரியவர்களோ எல்லாருக்கும் டிராக்ஸ் கொடுப்பாங்களாம். யார் என்ற கவனிய குறைவாக நடந்ததில்லை. என் 18 வயசில் எந்த பையனும் எனக்கு கேலி பேசினதில்லை. யார் என்று தப்பாக பேசினதில்லை. ஏன் சில பெண்களுக்கு ஃபோன் பண்ணுறான், ஏன் சில பெண்கள் போகும்போது கிண்டல் பண்ணுறான். நீ அப்படி இன்வைட்டியாக இருந்தனா கிண்டல் பண்ணுமா? அவன் கிண்டல் பண்ணுற மாதிரி நீ ஒரு இன்விடேஷன் வச்சுட்டு கையில் போனன்னா உடை நட சிரிப்பு மேக்கப்பு அவனை இன்வைட் பண்ணுற மாதிரி இருக்குது, போது பாடுறா அப்படின்னு கிண்டல் பண்ணுறான். அவன் கிண்டல் பண்ணணும் தானே பாதி பேர் அப்படி போகிறாங்க. பிரியமானவர்களே, 4 பேர் பார்க்கணும் தானே அப்படி உடுத்துவாங்க, பேர் பார்க்குறாங்களே பார்க்குறாங்களேன்னா அவன் சொல்லுவான், நீ நெருப்பாக இருந்தால் எப்படி பூச்சிக்கிட்ட வரும்? பிரியமானவர்களே, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாலேயே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொல் பாய்ஸ் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன இப்படி பண்ணிட்டாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து என்னை சேர்ந்து குடிக்க வச்சிட்டாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் தான் என்னை இப்படி சினிமா கூப்பிட்டு போயிட்டாங்க. எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, நான் ஹாக்கி பிளேயராக இருந்திருக்கேன். நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாலேயே சொல்கிறேன், இன்டர் காலேஜில் செக்ரட்டரியாக இருந்திருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸ் சீட்டு குடிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் உண்டு, சினிமாவுக்கு போகிற ஃப்ரெண்ட்ஸ் உண்டு. விபச்சாரத்துக்கு போயிட்டு வர்ற கூட படித்தவங்க இருந்திருக்காங்க. ஏன்னா ஒரு நாள் ஒருத்தவங்க சேர்த்து கூட கம்பல் பண்ணது இல்லையா? என் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே என்னை குடிக்க சொல்லி கம்பல் பண்ணலையே. இவன் நான் ரொம்ப தீரமாக குடிக்காமல் இருந்தேன்ல, என்னை பார்க்கும்போது யாருக்கும் அப்படி தோணலை, நீ எப்படி இருக்கிற, ஏ எப்படியே இருக்கு, ஏதோ நான் குடிக்க மாட்டேன் அப்பா, பயமாக இருக்கு, எங்கள் அப்பா திட்டுவார், நீ பிட்டு போடுறனா குடிச்சு பாடுறான் அம்மா. நீ இன்வைட் பண்ணுற மாதிரி இருந்தானா அவன் கம்பல் பண்ணியிருப்பான். நிறைய பிள்ளைங்க சொல்கிறாங்க, ஸ்கூலில் எல்லாம் சொன்னாங்க நகை போட்டாங்க, மற்ற பிள்ளைங்கள்லாம் கேலி பண்ணுறாங்களாம், லெக்சரர்ஸ் கேட்குறாங்க, டீச்சர் கேட்குறாங்க, ஏமா இப்படி இருக்கேன்னு சொல்லி. கர்த்தரை சாட்சியாக வச்சு சொல்கிறேன், எத்தனையோ பேர் கவுன்சிலிங்கில் ஹெப்சி சொல்லியிருக்கா, எல்கேஜிலேருந்து எம்ஃபில் வரைக்கும் ஒரு கேளாவது ஒரு டீச்சராவது நியமாக எப்படி இருக்கான்னு கம்பல் பண்ணதுமெல்லாம் கேட்டதும் கிடையாது, இல்லை நீ போட்டுட்டு தான் வரணும்னு ரேக் பண்ணதும் கிடையாது. போயிட்டு லேசாக பல்ல காட்டிட்டு நல்லா இருக்குது, நான் போய் எங்கள் சபையில் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு நீ போடுற இதில் என்னடி இருக்கு, ஆனால் அவங்க பாஸ்ட் பெருசாக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லியிருப்பேன். யாருக்குமே அப்படி சொல்லணும்னு தோணலை. நீ அக்காயா விடா, அக்ஷியா விடா இருக்கணும், நீ சீத்தி விடா இருக்கணும், உனக்குள்ள ஒரு கசப்பு இருக்கணும், பூச்சி கடிக்காது. நம்ம மேலெல்லாம் தேனை பூசிக்கிட்டு, மேலெல்லாம் சுகரை பூசிக்கிட்டு, உலகத்தார் போல் வேஷம் போட்டு போகிற, அவன் சிரிச்சான் இவன் சிரிச்சான் இவன் பேசினா அவன் பேசினான், அவள் தான் எனக்கு எஸ்எம்எஸ் அனுப்புனான்னா நீ இன்வைட்டிங்காக இருந்த. பிரியமான உள்ள கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. உங்களை போன்ற 18 பார்த்துருக்கிறேன், உங்களை போன்ற 21 பார்த்துருக்கிறேன், உங்களை போன்ற 30 பார்த்துருக்கிறேன், உங்களை அநேகர் 60 பார்க்கல. நீங்க சீத்தி மரமா இருந்தீங்கன்னா பூச்சி கடிக்காது. ஆணோ பெண்ணோ ஈன்னு பல்ல அடிச்சோம்னா திரும்பி திரும்பி பார்த்தோம்னா 2 தடவை பார்த்தா 3 தடவை பார்ப்பான். அவன் முன்னால் போய் உதட்ட கடிச்சா அவன் சிரிப்பான். நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுறோம் பல பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடு. நம்ம அக்கினியாக இருக்கும், நெருப்பாக இருக்கும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டு. எந்த பூச்சியும் கடிக்காது. நமக்குள்ள
அந்த உட் இருக்கும், அந்த கசப்பு இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். ஒருவேளை இந்த சீத்தி மரத்தை குறித்து கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கு. நம்மள வாழ்க்கையில் வண்ணாந்தர வாழ்க்கை இருக்கும். நம்முடைய முள் எல்லாம் நீக்கப்பட்டு கர்த்தர் விரும்புகிற பணிக்கு நாம் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கணும். மூன்றாவதாக நமக்குள்ளாக கசப்பு இருக்கும். மற்றவங்க மேலே உள்ள கசப்பு அல்ல, கசப்பு வைராக்கியம் அல்ல. அந்த கசப்பான வேர் முளைத்தெழுமி நம்மளை கெடுத்துடக்கூடாது. ஆனால் அதே வேளையில் பூச்சி நம்மளை அணுகாத அளவுக்கு, தீய சக்திகள் நம்மை அணுகாத அளவுக்கு, நம்ம வாழ்க்கையில் நம்ம கெட்டுப்போகாத அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கசப்பு இருக்கும். காலை ஆராதனையில் சொல்லணும்னு நினச்சேன், இப்போ நினைவறபடி நல்லா சொல்லி முடிக்கிறேன். நான் ரட்சிக்கப்பட்ட நாட்களில், ரட்சிக்கப்பட்ட நிறைய பேர் ரட்சிக்கப்பட்ட நாட்களில் எங்கள் காலத்தில் ஆஸ்வால் ஜெயஸ்மித் புக்கை தான் வாசித்திருப்பாங்க. இந்த ஆஸ்வால் ஜெயஸ்மித் புக்கில் பேஷன் ஃபார் சோல்ஸ், அந்த புக்கை வாசிக்கும்போது ஆரம்ப நாட்களில் இருக்கிறமையான தம்பிமாருக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக சொல்கிறேன். அதில் அவர் எழுதுறாரு, அது இன்றைக்கி அந்த பசுமரத் தானிங்கிற மாதிரி என் மனசில் பதிஞ்சது, டோன்ட் கிவ் அப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். உன் ஃப்ரெண்ட்ஸை விட்டுறாத, டோன்ட் கிவ் அப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், கிவ் தம் கிரைஸ்ட். அவங்களுக்கு நீ கிறிஸ்துவை கொடு. டோன்ட் கிவ் அப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், கிவ் தம் கிரைஸ்ட். ஐதர் தே வில் அக்செப்ட் கிரைஸ்ட் ஆர் தே வில் கிவ் யூ அப். நீ உன் ஃப்ரெண்ட்ஸை விட்டுறாத, உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு இயேசுவை கொடு. ஒன்று அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளுவாங்க, இல்லைன்னா என்ன செய்வாங்க, ஒன்றை விட்டுருவாங்க. சரியான அறுவடா, எப்போ பார்த்தாலும் ஏசு ஏசு ஏசுங்கன்னு சொல்லி உன்னை கண்டவனே ஓட ஆரம்பிச்சிருவாங்க. நீ உன் ஃப்ரெண்ட்ஸை கண்டு ஓட வேண்டாம், உடனே அவன் பின்னாலே துரத்திட்டு வருவான். நீ உன் ஃப்ரெண்ட்ஸை கண்டு ஓட வேண்டாம், நீ உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு இயேசுவை கொடு. ஒன்று அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டான், இயேசுவை ஏற்றுக்கிட்டா சந்தோஷம், அவன் ஃப்ரெண்டு இயேசுவை ஏற்றுக்கிட்டான், இல்லைன்னா அவன் ஒன்றை விட்டுருவான். பிரியமானவர்களே, இன்னொன்று கர்த்தரன் கற்றுக் கொடுத்த பாடம் வாலிப வயதில் ஜெரும் தேகராஜ் சொல்லி கொடுத்தார், உனக்கு பாவம் செய்ய நேரம் இருக்கக்கூடாது. நான் ரொம்ப நல்லவனா கெட்டவனாலாம் தெரியாது, ஃப்ரம் டே ஒன்ல இருந்து எனக்கு பாவம் செய்ய நேரம் கிடைக்கல. பாவத்துக்கு விலகி ஓட வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு டிப்பிட்ஸ், பாவம் செய்ய உங்களுக்கு நேரம் இருக்கக்கூடாது. இன்றைய வரைக்கும் எனக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்குது. இன்னைக்கு சொல்லி எப்போ பாரு ஃப்ரீயா, இப்போ என்ன செய்கிற, தூங்குறேன், சும்மா உட்காந்துருக்கேன், மொபைலில் நோண்டிக்கிட்டு இருக்கேன், ஃபேஸ்புக் பார்த்துக்கிட்டு இருக்கேன், வாட்ஸ்அப் அனுப்பிக்கிட்டு இருக்கேன், ஏன்னா நிறைய நேரம் இருக்குது. சோம்பேறி, உனக்கு வேறு வேலையே கிடையாது, வேலை வெட்டி எல்லாம் அந்த ஃபோனை நோண்டுறது தான் வேலை, உருப்படியாக ஒன்றும் செய்ய முடியாது. பிரியமானவர்களே, இவ்வளோ வேலை செய்யும் இவ்வளோ சந்தேகம், ஏன்னா ஒரு சோம்பேறி சொன்னான் ஒரு நாள், யாருக்கு இங்கே வேலை செய்ய பிடிக்கும்னா. நான் அப்படியே ஷாக் ஆகிடுச்சு, எனக்கு என்னான்னு எல்லாருக்கும் வேலை செய்ய பிடிக்கும்னு நினச்சேன், வேலை செய்யாமல் எப்படி இருக்க முடியும்னு தெரியல. காலையில் இடம்புறோம், 4 மணிக்கு 4:30 குளிச்சு கிழிச்சு புறப்பட்டு வர்றோம், 7 மணி 7:30 போகிறேன், போய் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன் வர்றேன், இப்போ போய் சாயந்தரத்துக்கு ப்ரிப்பேர் பண்ண வரப்போகிறேன், வந்துட்டு பிரியமா அதுக்கடல கவுன்சிலிங். இது எங்கே நான் ஃபேஸ்புக் பார்க்க முடியும், எங்கே டிவி பார்க்க முடியும், எங்கே நியூஸ் கேட்க முடியும், ஏதோ சாப்பிட்ற நியூஸ் கேட்பேன், அதே எல்லாம் மட்டும். உனக்கு என்ன வேலை வெட்டி கிடையாது, ஃபேஸ்புக் பார்த்துட்ருக்கணும், சேட் பண்ணணும், வாட்ஸ்அப் அனுப்பணும், அதை வேலையாக செஞ்சேன்னா பரவாயில்ல. இன்றைக்கு எனக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்குது, கண்டிப்பாக சாயந்தர கூட்டத்துக்கு வந்துடுங்க, கர்மி இல்லை, ஊழியம் செய்கிறவர்களுக்கெல்லாம் ஜெபிக்கிறாங்க, அதனால் நீங்கள் மிஸ் பண்ணாமல் வந்துடுங்க அப்படின்னு எனக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்குது. நானும் உடனே அனுப்பிட்டேன், சரி கண்டிப்பாக வந்துடுறேன்னு இருக்கிறேன். இது வேலை, எவ்வளோ சந்தோஷமாக செய்கிறாங்க. சும்மா நீ சாப்பிட்டியா, நீ சாப்பிட்டியா,
நீ தூங்கிட்டியா, நான் படுத்திருக்கிறேன். அறிவு கட்ட ஜனம், அறிவு கட்ட ஜனம்னா அறிவு கட்ட ஜனம். அறிவு இருந்தால் இப்படி நேரத்தை வேஸ்ட் பண்ணணும். நீ நிற்கியா, நீ உட்காந்தியா, நீ இப்போ எங்கே இருக்கிற, இதுக்கு மேலே சொன்னால் அசிங்கமாக இருக்கும். இதுதான் ட்வீட்டம். நான் இப்போ குளிக்க போகிறேன், இப்போ குளிச்சிக்கிட்டு இருக்கேன், ட்வீட் பண்ணுறாங்க. பெரிய மாணவர்களே, நீங்கள் கசப்பு உங்களுக்குள்ள, உங்களுக்குள்ள கசப்புனா வேதனை, அந்த கசப்பு அல்ல, பூச்சி நெருங்காத கசப்பு இருக்கணும். ஒரு குறிப்புக்காக, ஒரே ஒரு குறிப்பை அப்படியே மனசில் நினைங்க பார்க்கலாம். கூடுமான உட்காந்துட்டு அவங்க நெஞ்சில் இடதுக்கு நல்லா அழுத்தி பிடிச்சிக்கிட்டு வலது கருத்தை வைத்து, ஆண்டவர் எந்த பூச்சி நெருங்காத கசப்பு என், குறிப்பாக பிள்ளைகள் ஜெபிங்க, என் வாலிப வயசில் எனக்கு கட்ட வேணும். சோம்பேறித்தனங்கிற பூச்சி, பூச்சி பூச்சின்னா வேறு எதையும் நினைக்காது. உலக வேஷங்கிற பூச்சி, நல்லா ட்ரெஸ் பண்ணுங்க. சும்மா பாடி தேடுற மாதிரி டைட்டாக போட்டுக்கிட்டு, இப்படி போட்டுக்கிட்டு, அப்படி போட்டுக்கிட்டு, ஃபேன்ஸ் கீழே அவுந்து உள்ளுற மாதிரி போட்டு, உள்ளாட தேடுற மாதிரி போட்டு, அதெல்லாம் நல்லா டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணுங்கள். இந்த உலகங்கிற பூச்சி என்னை கடிக்கக்கூடாது, இந்த அருவறுப்புங்கிற பூச்சி என்னை கடிக்கக்கூடாது. ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு உட்டாக என்னை மாற்றி, உறுதி இருக்க வேண்டும், இப்படிப்பட்ட திருப்பணி இருக்க வேண்டும். கர்த்தர் கிருபை செய்வாராக.